ஓம் நர்பவி. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், தோல்விகள் இருக்கும், நிறைய விதத்தில் நம்ம ஏமாந்துருப்போங்க, நிறைய கஷ்டங்களை நம்ம பட்டிருப்போம். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருபுறம் நம்மளுடைய கர்மாவும் நேரமும் இருந்தாலும் இன்னொரு புறம் நம்ம தான் நம்மளுக்கு காரணம்னு சொல்லுவேன். ஆமாங்க, என்னதான் விதி கர்மா இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் விளையாண்டாலும், நம்மளோட புத்தி கூர்மையும் நம்மளோட ஆள் மனசு சிந்தனையும் சரியான முறையில் இருந்தால் இழப்பானது ரொம்ப ரொம்ப கம்மின்னு தாங்க சொல்லுவேன். ஆமாம், எப்போ ஒரு மனிதன் வந்து தன்னை நம் தான் யாருன்றத உணர்ந்து, நம்ம என்ன வேலைகளை செய்யணும், நம்மளுடைய மனசை நம்ம எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே அவனுடைய துன்பமானது பாதி குறைஞ்சிரும் தாங்க சொல்லுவாங்க. அதாவது, இன்னைக்கு வந்து நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல சில விஷயம் கை மாறி போகுது சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், அந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் நிறைய கனவுகள் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ முதல்ல நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு உடனே நடக்கணும், இல்ல இது நடந்தா நல்லா இருக்கும் நினைப்பீங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயத்த நினைச்சுக்கோங்க. யாருனாலும் யாருக்காகனாலும் நீங்க நினைக்கலாம். அதாவது, உங்களோட பையன் நல்லா படிக்கணும், பாஸ் ஆகணும், இல்ல சீட் கிடைக்கணும், நல்ல மார்க் வந்து அவன் எடுக்கணும், இந்த மாதிரி எதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா தொழில் ரீதியா உங்களுடைய கணவர் வந்து முன்னேறணும், நம்மளுடைய மகள் வந்து இருக்கக்கூடிய மகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும், இல்ல மருமகனை பத்தியோ யாரை பத்தினாலும் நீங்க நினைச்சு இந்த விஷயத்த பண்ணலாம். கண்டிப்பான முறையில் அது உங்களுக்கு சரியாகும். முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. அந்த விஷயத்தை கிட்டத்தட்ட 5 நாளைக்கு நீங்க பேப்பர்ல எழுதணும். ஒரு நோட் ஒன்று போட்டுக்கோங்க, பேப்பர்ல எழுதுங்க. அது பக்கம் பக்கமா எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு 48 முறை அந்த விஷயத்தை எழுதணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். என்னோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும், தொழிலில் நான் வந்து முன்னேறணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எந்த விஷயத்துல, இப்போ நான் நிறைய தொழில்கள் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சாரி பிஸ்னஸே பண்றோம், நான் சொல்றேன் சாரி பிஸ்னஸ் ரொம்ப டல்லா இருக்கு, ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன எழுதுவேன்னா, சேலை வியாபாரத்தில் படமடங்கு லாபம் எனக்கு கிடைத்து விட்டது. அதாவது, திருப்பி கேட்டுக்கோங்க, சேலை வியாபாரத்தில் பல மடங்கு வருமானம் எனக்கு கிடைத்து விட்டது, நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த ஒரு லைனை நான் 48 தடவை எழுதணும், சரிங்களா? இப்போ நீங்க வந்து என்னோட பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எப்படி எழுதணும்னா, அது நடந்துட்டது மாதிரி எழுதணும். அதாவது, என்னோட பையன் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான், என்னோட பையன் நல்லா படிக்கிறான், என்னோட பையன் 12th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டான். அதாவது, நடக்க போகிற விஷயத்த முன்னக்கூட்டியே நீங்கள் எழுதணும், சரிங்களா? அதாவது, பையன் நல்லா படித்தா தானே எக்ஸாமில் நல்லா மார்க் எடுக்க முடியும், எக்ஸாமில் நல்லா மார்க் எடுக்கணும்னு தானே நீங்கள் இந்த விஷயத்த வந்து இப்போ எழுத போகிறீங்க. அதனால, என்னோட பையன் 12th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் 48 தடவை எழுதணும். இந்த 48 தடவை எழுதும்போது நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான டைமில் தான் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 6 மணிக்குள்ளே, 3:30 5:30 வரைக்கும் வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படுது. அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே நீங்கள் இதை எழுதணும். குறைஞ்சது 6 மணிக்குள்ளேயாவது நீங்கள் எழுதிக்கோங்க. இதுக்குன்னு தனியாக நோட்டு போட்டு பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. வெறும் தரையோடல உட்காந்து எந்த விஷயத்தையுமே எழுதக்கூடாது. அதனால் நீங்கள் கீழே உட்காரும்போது ஒரு பாயோ இல்லை ஒரு துணியோ போட்டு விரித்து உட்காந்து ஃபஸ்ட்டு இறைவனை வேண்டுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசில் நிறுத்துங்க. நிறுத்திட்டு நீங்கள் இதை எழுத ஆரம்பிங்க, சரிங்களா? அப்படி இந்த விஷயத்தை எழுத தெரியலன்னு நினைக்கிறவங்க, மனசில் இந்த விஷயம் நடக்கணுன்றதை நினச்சிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய பேரை நீங்கள் எழுதலாம். இப்போ நீங்கள் ஸ்ரீராம் ஜெயம் எழுதுறீங்கன்னா அதை நீங்கள் தாராளமாக எழுதலாம். 48 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. ஒரு தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதும் போதும் உங்களுடைய கடவுளையும் நினச்சிக்கோங்க, என்ன நடக்கணுன்றதை நினச்சிக்கோங்க. ஆத்மார்த்தமாக உட்கார்ந்து கண்டிப்பாக நம்ம இதை எழுதுறோம், இந்த விஷயம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும். 5 நாளும் தொடர்ந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு நாள் நீங்கள் காலைல 5 மணிக்கு எழுதுறீங்கன்னா, அடுத்த நாளும் நீங்கள் 5 மணிக்கு அதை வந்து ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் அகைன் அகைன் ரிப்பீட் மோடில் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கைக்கு வந்து சேர்ந்துடும். இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இதை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் இது கொடுத்துருக்கு. இந்த விஷயத்தை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். எதுக்காகனாலும் ஃபாலோ பண்ணலாம், நல்லதுக்காக ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி
எப்பயுமே சொல்கிறேன், இப்போ கடவுள்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது எனக்கு உடம்பு சரியில்லை இது சரியாயிட்டுனா நான் உனக்கு இது கொடுப்பேன் அந்த மாதிரி வேண்டாதீங்க. கடவுளுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. நம்மளால் பிற உயிர்களுக்கு தான் நல்லது நடக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களையும் பாருங்களேன், ஒரு மரம் செடி கொடியாகட்டும், நிலமாகட்டும், நீராகட்டும், காற்றாகட்டும், எல்லாத்துக்கும் உதவி செய்யுது. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீண் கிடையாது, எல்லாமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுது. ஆனால் அதுக்கு நம்ம உதவி செய்கிறது கிடையவே கிடையாது. அதே மாதிரி மனுஷனாக பிறந்த நம்ம என்ன பண்ணணுமோ நம்மளால் முடிஞ்சது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அதனால எந்த ஒரு காரியம் நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடியும் உங்களோட குலதெய்வம் இஷ்டதெய்வம் எல்லாத்தையும் நீங்கள் வேண்டிக்கிட்டு, நான் இந்த சொல்கிற இந்த விஷயம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த காரியம் நல்லபடியாக நடந்தால் நான் ஒரு 5 பேர்த்துக்கு இந்த சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், நான் வந்து ஒரு 5 பேர்த்துக்கு துணிமணி வாங்கி கொடுப்பேன், இல்லைனா ஒரு பால் வந்து நான் வந்து தானமாக கொடுப்பேன், இல்லை இந்த பொருளை வந்து என்னோட சக்திக்கு தகுந்த மாதிரி நான் தானமாக கொடுக்க முடியும் அப்படின்னு ஒருத்தருக்காவது இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைங்க. அதுவே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சமானதும் கடவுளானவரும் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், எனக்கு இது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. நீங்களும் இந்த ரிசல்ட்டை இது பண்ணணும், அதாவது பெறணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், எல்லாரும் நல்லா இருக்கணுங்க, அப்போ தான் நம்மளும் நல்லா இருப்போம், சுற்றி இருக்கிறவங்க எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இந்த கடவுளை வேண்டுங்க. எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பான முறையில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கடுத்த பதிவுகளில் வந்து கருட புராணத்தை பற்றி நான் வந்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. நிச்சயமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி. நான் கொடுக்கிற இந்த பதிவுகள் உங்களுக்கு பிரயோஜனமான விதத்தில் அமைஞ்சதுன்னா என்னோட இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகத்துக்கும் இல்லை எதை பற்றின பதிவுகள் போட வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நற்பவி.